ஹாய் கைஸ், வெல்கம் டு விஜய்ஸ் சேனல். என் பேர் ஆகாஷ். இந்த சேனலில் நான் தான் இனிமேல் வ்ளாக் போட போகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போலூரில் இருக்க என்ன பேர் அது புலிகுண்டு ஏதோ சொன்னீங்க, நரிகுண்ட முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவன் பேர் தான் மகேஷ். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், அங்கே போயிட்டு விளக்கேற்றணும். நாங்கள் அங்கே போயிட்டு தான் நம்ம முருகர் கோயிலுக்கு போக போகிறோம். இந்த வ்ளாகோட சேர்த்து நீங்களும் வந்து முழுசாக அதை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும், சேர்த்து அவங்களுக்கு போகலாம். அது பார்த்தீங்கன்னா தாலுக் ஆஃபீஸு. அங்கே நான் போகும்போது முடிஞ்சால் காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து கேட்பீங்க, நான் போலூரில் இருக்கேன், நீ எந்த ஊருன்ட்டு? என் ஊர் வந்து போலூர், ஆனால் நான் இருக்கிறது வந்து சென்னை. இப்போ நான் லீவுக்காக வந்து போலூரில் வந்திருக்கேன். இங்கே தான் எங்கள் பாட்டி வீடு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் இந்த மொட்டை அடிச்சிருக்க பையனை தான் ஒரு ஆகுல பார்ப்பீங்க. சரி, ஓகே, நம்ம போகலாம். கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே இருக்குது, ரொம்ப பெருசுலாம் இல்லை. எத்தனை படிக்கட்டுலாம் இருக்கும்? ஒரு 100 இருக்குமா? 100 படிக்கட்டு இருக்க மேலே இருக்க கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். சரி, நம்ம போய் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஆஞ்சநேயர் கோயில் வந்துடும், அங்கே போயிட்டு நான் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணேன். பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் அப்படியே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். பெருசா இருக்கும் பாருங்க. பக்கத்துலயே ஒரு கோயில் சின்னதா இருக்கு. இதுதான் எங்க ஊர் ஆஞ்சநேயர் சிலை. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. கேமரா இதுலயே வர மாட்டேங்குது. வர இஷ்டமா பாத்துட்டீங்களா? எவ்வளவு கடை போட்டிருக்காங்க பாருங்க. இருங்க, நான் காட்டுறேன். கொஞ்ச நேரத்துல நடுவில் தாத்தா வந்துட்டார். இதுதான் அந்த கோயில், பாத்துக்கோங்க. இவன் பாருங்க எப்படி சின்சியராக கும்பிட்றான். நம்ம பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீடியோவே கோயிலில் வந்து எடுக்கிறோம். அதனால் அந்த சேனல் நல்லா போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம், பார்த்துக்கோங்க. சரி, நான் கட் பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு முருகர் கோயில் வரும்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்க, இவ்வளோ பெரிய சிலை அது. தெரியுது உங்களுக்கு, இப்போ நல்லா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, திருவண்ணாமலை போகிற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கூழ் கடை ஒன்று இருக்குது, கூழ் கடை ஒன்று இருக்குது. வெயிலுக்கு எல்லாம் நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க, ஆனால் எனக்கு பிடிக்காது. யார் யாருக்கெல்லாம் கூழ் குடிக்குங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஒரு 5 கமெண்ட், 10 கமெண்ட்டாக வரட்டும். சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் இல்லை, இன்னும் ரொம்ப தூரமே இருக்குது. ஸோ நம்ம போகலாம், பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா கோயில் கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 அடி 20 அடி தூரத்தில் தான் இருக்குது. நீங்கள் காட்டுற பாருங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், பெருசாக ஆர்ச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலே வந்து வேனில் இறங்குறாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மேலே போகிற பார்த்தீங்களா, அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வண்டியில் ஸ்ட்ரைட்டாக ஏறுவாங்க. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா நடந்து போகணும். நம்ம வந்து இன்றைக்கி நடந்து தான் போக போகிறோம். நம்ம வந்து மேலே ஏறி எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு எண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, இப்போ கட் ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேயே இருக்கப்போது நான் சேனல் நல்லா வரணும், பார்த்துக்கோங்க. சரி, நம்ம அப்படியே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போக முடியாது போல, மேலே இங்கே ஜல்லி போட்டிருக்காங்க.
அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பூரி தெரியுங்கள பஃப்டு ரைஸ் அதுதான் ஃபேமஸ் இங்கே இங்கே தான் செய்வாங்களே. இந்த கோயிலாட்டில் வந்து இங்கே நிறைய இது விற்பாங்க. உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே தாப்பால் போட்டிருக்காங்க என்னன்னு தெரில. நம்ம அந்த சைட் போகணும்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். அங்கேருந்து உங்களுக்கு படிக்க ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி நம்ம பார்ப்போம். கீழே இருக்குது போகலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியலையா? சரி நீங்கள் மேலே பேர் பார்த்துக்கோங்க. பாலவிநாயகர் நம்ம மேலே அப்படியே இங்கே இறங்கினா எங்கள் ஊர் கோயில் சின்னதாக பார்த்துக்கோங்க. உள்ள இது அளவுக்கு உங்களுக்கு தெரியும். இங்கே மணி அடிச்சிருக்கான் பாருங்க. போதும் போதும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது மலை. இது வந்து கொஞ்சம் பழமையான கோயில். இப்போ ஏதோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பெயிண்ட் அடிச்ச மாதிரி தெரில. வெளியில் அப்படியே சும்மா பார்டர் லைட்டாக பட்டிட்டு இங்கே இறங்கி கொடுத்துருக்காங்க. சரி நம்ம ஏறலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ முதல் படிக்கிட்டே இறங்க போகிறோம். இங்கே இருக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 56, 57, 58, 59, 60, 61, 63, 64, 65, 66. ஒரே நிமிஷம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மயில் தெரியுதா? இங்கே பாருங்கள் மயில் அதிகமாக இது பாருங்கள். இங்கே முயல் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு? நம்ம போய் மயில் பார்த்துட்டு வரலாம். 66 படிக்கட்டில் விட்டோம் இங்கே. நம்ம வர நேரத்துக்கு தொகை வெறி காத்துது தெரியும் நினைக்கிறேன். இங்கே மயிலெலாம் கூட வளர்க்குறாங்க. சரி நம்ம அப்படியே போகலாம். 66 படிக்கட்டுலேருந்து கவுண்ட் பண்ணுவோம். வாங்க. இது 66. 77, 78, 79, 80, 81, 82, 83. மூச்சாங்குது. என்னது பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். 83 படிக்கட்டு வந்து நம்ம ஏறி இருக்கோம் இந்த கோயிலில். மொத்தம் 83 படிக்கட்டு நம்ம ஒரு சைடாக ஏறி வந்தது. மொத்தம் இது ரெண்டு வழி இருக்குது. ஏய் அந்த வழியை பிளாக் பண்ணிட்டாங்களா? ஓ இருக்குது இருக்குது, அங்கே ஒரு வழி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டெயின். நீங்கள் பாருங்கள் எப்படி பார்க்குறான்ட்டு. நான் உங்களுக்கு அப்புறமா வியூ காமிக்கிறேன். கோயிலுக்குள்ளே எடுக்கலாமா தெரியல. ரொம்ப பெரிய கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ பார்த்தீங்களா கோயிலில் போய் நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கோயிலில் அப்படியே சுற்றணும். பார்த்தீங்களா எவ்வளோ வெயில்ட்டு வாங்க முடியல. மூணு சுற்று சுற்றணும். இங்கே அப்படியே சுற்றிக்கிறேன். உங்களுக்கு வெளில போய் வியூ காட்டுறேன். இந்த கோயிலை பற்றி எனக்கு ஒரு ஸ்டோரிலாம் தெரியாதுங்க. ஒரு முருகர் கோயில் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இங்கே வந்து எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு இங்கே தான் கல்யாணம் வந்து
ஸோ நம்ம இந்த கோயில் அப்படியே இதோ பாருங்க, இன்னும் ரெண்டு பேர் வந்துருக்கானுங்க. ஸோ நம்ம அப்படியே சுற்றிட்டு வெளியில் அப்படியே வியூ உங்களுக்கு காட்டினேன். ஆனால் நம்ம எப்பயுமே கீழே இருக்கிறதுக்கு விட இந்த ஹில் மேலே லைட்டாக வந்தது வந்து லைட்டாக கூலிங்காக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வீல் தாங்க முடியல. மேலே வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறதால கொஞ்சம் மரம் செடியெலாம் இருக்கிறதால கொஞ்சம் சில்லுன்றது பரவாயில்ல. சரி, நான் வெளியில் போயிட்டு உங்களுக்கு வியூ காட்டும் போது ஆன் பண்ணுறேன். ஒரு கிளி வளர்க்குறாங்க போல, கிளிக்கு ஏதோ சாப்பாடு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது போய் இந்த ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டுருக்கானுங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம போயிட்டோடனே கிளி கிட்ட போய் காட்டுறேன். இருங்க. பெருசா இருக்கும் எவ்வளவு பெரிய பாருங்க. இது ஃபுல்லாக அப்படியே மலை, நம்ம கீழே பார்த்தாலும் அவங்க அப்படியே அங்கே இருக்காங்க. கையெல்லாம் கட்ட வேணாம். இங்கேருந்து கொஞ்சம் இந்த வியூவை காட்டுறேன் பாருங்க. கீழே போகும்போது ஷூட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்து பண்ணி விடுங்க. நம்மளோட மொதல் விலாகியே நம்ம வந்து கோயிலில் எடுத்திருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த வியூ ரொம்ப வேணாம். இந்த வீடியோவுக்குன்னு ஒரு 15 சப்ஸ்கிரைபரு, ஒரு 500 ரிவ்யூஸு, ஒரு எவ்வளோ லைக் டார்கெட், ஒரு 20 வைப்போம். இப்போதைக்கு போதும், இந்த முதல்ல ரீச் பண்ணுங்கள். முடிஞ்சு கோலூரில் வந்து பெருசாக ஒரு பெருமாள் கோயிலுக்கு ஒரு 1000 படிக்கட்டு மேலே ஏறுற மாதிரி நாளைக்கு வந்து அங்கே போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். அதாவது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 19-20 காலையில் அங்கே போகலான்ட்டு இருக்கோம். முடிஞ்சால் வீடியோ வரும். போனவனான்னு தெரில, கன்ஃபார்மாக போனதான் வீடியோ கண்டிப்பாக எடுத்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஒழுங்காக சப்போர்ட் கொடுங்க. பை.